ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து தித்திப் கொழக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஆட்டா எடுத்துக்கோங்க, ஒரு கப்பு. அதை வந்து சுடுதண்ணி, வெது வெது சுடுதண்ணி எடுத்து ஒரு கிளாஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு மாவு பிசைகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஊட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கையில் வந்து எடுத்து அதை வந்து ஒரு கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்து ஃபிங்கர் வந்து அதில் பட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சைடில் வந்து தண்ணி வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கொழக்கட்டை எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை வந்து நான் வந்து இன்றைக்கி எங்கள் அண்ணன் வந்து திடீர்னு நைட்டு வந்து செஞ்சு கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து நைட்டில் மிட் நைட்டில் ஒரு 3:00 கிட்ட நான் செஞ்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொழக்கட்டை வந்து கொதி கொதிப்பாக விட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஒரு கத்தியை எடுத்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அதில் சுகர் போட்டு தேங்காய் வந்து சீவி துருவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஒன்றுமே சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு அதில் சுகர் போட்டிங்கன்னா வந்து ரியல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தேங்க்யூ.